மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து கடந்த வகுப்புல செய்தித்தாள் அப்படின்ற பாடத்தை வந்து படித்தோம். இன்னைக்கு வந்து திருக்குறள்ல வந்து ஒரு அதிகாரம் வந்து இன்னைக்கு படிக்க போறோம். திருக்குறள் அப்படின்றது வந்து பொதுவா எல்லாருக்குமே வந்து தெரியும். திருக்குறளை வந்து எழுதினவர் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரினுடைய படத்தை தான் வந்து இங்க போட்டு இருக்கிறாங்க. இந்த திருக்குறள்ல வந்து 133 அதிகாரங்கள் வந்து காணப்படுகின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே வந்து 10 குறள்கள் வந்து காணப்படுகின்றது. அப்ப 133 அதிகாரங்களுக்கும் வந்து 10 குறளின் அடிப்படையில வந்து 1330 குறட்பாட்கள் வந்து இந்த திருக்குறள்ல வந்து காணப்படுகின்றது. இப்ப பொதுவா இந்த திருக்குறள்ல வந்து 3 பாட்கள் வந்து காணப்படுது. ஆரம்பத்துல வந்து இது முப்பால் அப்படின்னு சொல்லிதான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இதுல காணப்படுகின்ற அந்த குறள்களை வைத்துதான் வந்து இது வந்து திருக்குறள் அப்படின்ற பெயரை வந்து பெற்றுச்சு. அந்த வகையில அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால் அப்படின்னு சொல்லி 3 பாட் வகைகள் வந்து காணப்படுகின்றது. இப்ப இதுல வந்து நாம அந்த 133 அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரமாக செய் நன்றி அறிதல் அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். இதுல செய் நன்றி அப்படின்னு சொன்னா இந்த செய்த நன்றியை மறவாமை அப்படின்றதான் வந்து அர்த்தமாக வந்து காணப்படுது. தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி எனப்படும். இனியவை கூறி இல்லறம் வாழ்வாதாருக்கு செய் நன்றி அவசியம் என்பதால் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. அப்ப இந்த செய் நன்றி அறிதல் அப்படின்றதுக்கும் முன்னாடி காணப்பட்ட அந்த அதிகாரம் வந்து இனியவை கூறுதலா வந்து காணப்படுது. இனியவை கூறுதல் அப்படின்றது வந்து இன் சொற்களை பேசுதல், அதை அடிப்படையாக கொண்ட ஒரு அதிகாரம் தான் வந்து இனியவை கூறல் காணப்படுது. அப்ப இன் சொற்களை பேசுகின்ற அந்த மக்களுக்கு வந்து இந்த செய் நன்றி, செய்கின்ற நன்மை, இது வந்து கட்டாயம் காணப்பட வேண்டும். இதற்காக தான் வந்து இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரமாக இந்த செய் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 10 குறள்கள் வந்து காணப்படுது. ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே வந்து 10 குறள்கள் வந்து காணப்படுது. இதுலயும் வந்து 10 குறள்கள் வந்து காணப்படுது. முதல்ல குறள்களை வந்து வாசிப்பேன். முதலாவது வந்து செய்யாமல் செய்த உதவிக்கு பையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அடுத்து வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. மூன்றாவது வந்து பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நாலாவது வந்து தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஐந்தாவது வந்து உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஆறாவது வந்து மறவற்க மாசற்ற கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. ஏழாவது வந்து எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எட்டாவது வந்து நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒன்பதாவது வந்து கொன்று அன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். பத்தாவது வந்து என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இப்ப இந்த செய் நன்றி அறிதல்ல வந்து 10 குறள்கள் வந்து காணப்படுது. இதுல வந்து இந்த திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு திருக்குறள் காணப்படுகின்ற ஒவ்வொரு குறளுமே வந்து 2 அடி கொண்டதாக வந்து காணப்படும்.
இப்ப நான் வாசித்த அந்த பத்துலயுமே வந்து மேல ஒரு அடி கீழே ஒரு அடி அப்படி இரண்டு அடிகள் வந்து கொண்டு காணப்படும். முதலாவது காணப்படுகின்ற இந்த அடியில எந்த ஒரு குறளாக இருந்தாலும் கூட நான்கு சொற்கள் காணப்படும். அதே மாதிரி இரண்டாவது அடியில வந்து மூன்று சொற்கள் தான் வந்து காணப்படும். இது வந்து இந்த 1330 குறள்களிலுமே வந்து முதலாவது அடியில நான்கு சொற்களும் இரண்டாவது அடியில வந்து மூன்று சொற்களும் தான் வந்து காணப்படும். இப்ப வந்து நாம முதலாவது குறளை ஒவ்வொரு குறளையும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு தனக்கு முன் ஓர் உதவி செய்யாதிருக்க ஒருவன் பிறருக்கு செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மண்ணுலகும் விண்ணுலகும் கைமாறாக கொடுத்தாலும் ஒத்தல் அரிது. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது நமக்கு முன்னுக்கு வந்து யாருமே உதவி செய்யல, அப்படி செய்யாத ஒருத்தவங்களுக்கு வந்து நாம உதவி செய்யும் போது அந்த உதவி அப்படின்றது வந்து விண்ணுலகம் மண்ணுலகம் அதாவது வானம் பூமிக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முன் ஓர் உதவியும் செய்யாதிருக்க தனக்கு பிறன் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாது. அதாவது நமக்கு முன்னுக்கு அவங்க வந்து எந்த ஒரு நன்மையுமே செய்யலாம், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாம ஒரு நன்மை செய்யும் போது அவங்களுக்கு அந்த நன்றி அப்படின்றது வந்து மண்ணுலகம் பூமியாக இருந்தாலும் சரி வானமாக இருந்தாலும் சரி அதற்கு கூட அது வந்து ஈடாகாது, அவ்வளோ பெரிய நன்றி அப்படின்றத வந்து சொல்றாங்க. ரெண்டாவது வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி ஒருவனுக்கு இறுதி வந்த எல்லைக்கண் ஒருவன் செய்த உபகாரம் சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. தன்னை நோக்க சிறியதாயிருந்தது ஆயினும் அக்காலத்தை நோக்க நிலவுலகத்தினும் மிக பெரிது. அதாவது ஒருத்தர் வந்து இப்ப நமக்கு வந்து அவசரமாக ஒரு தேவை வேணும் அப்படின்ற நேரத்துல வந்து அது ஒரு சிறிய உதவியாக கூட இருக்கலாம். அந்த சிறிய உதவியா இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து அவர்கள் செய்தார்களாக இருந்தால் அது வந்து உலகினும் பெரிது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கும் போது இப்ப எக்ஸாம் ஹால் பரீட்சை மண்டபம் அப்படின்னு பார்ப்பேன், எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல வந்து நமக்கு எழுதிக்கிட்டு இருந்த பேனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல வந்து இன்னொருத்தர் நமக்கு பேனா கொடுக்கறது அப்படின்றது வந்து அந்த நேரத்துல ஒரு சிறிய உதவி. ஆனா அது என்னது உலகத்திலும் பெரியதாக வந்து நாம நினைக்கணும். ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல இப்ப எக்ஸாம் அப்படின்றது வந்து மூணவர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் வந்து நடக்குது. அப்ப அந்த நேரத்துல பேனா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப இருக்கு நமக்கு பேனா இல்லைன்னா அந்த மூணவருமே வேஸ்ட், எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த பேனா கொடுக்கறதுன்றது வந்து சின்ன உதவிதான். இருந்தாலும் வந்து அந்த மூணவர் சும்மா இருக்கிறத விட இந்த பேனாவை கொடுத்து நம்ம அந்த எக்ஸாம் செஞ்சா அது வந்து நமக்கு பெரிய ஒரு வெற்றி. அப்ப ஒரு எந்த ஒரு சிறிய உதவியை செய்தாலும் அதை வந்து உலகத்துக்கு உலகத்தை விட பெரியதான ஒரு நன்றியாக வந்து நாம நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவன் காலத்தால் செய்த உதவி சிறியதாயினும் அது உலகினும் பெரிது. அடுத்து வந்து பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் இவருக்கு இது செய்தால் இன்னது பயக்கும் என்ற ஆராய்தல் இலாராய் செய்த உதவியாக ஈரமுடைமை ஆராயின்.
நன்மை கடலின் பெரிது, அதன் நன்மை கடலினும் பெரிது ஆகும். அதாவது அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு நன்மையுமே வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம இப்ப நாம இவங்களுக்கு இந்த நேரத்துல உதவி செய்யறோம், திரும்பி அவர்கள் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காமல் ஒருத்தவங்களுக்கு வந்து நாம உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து கடலிலும் விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யாருக்குமே வந்து நாம உதவி செய்யும் போது நமக்கு திரும்ப அவர்கள் செய்யணும், இதனால நமக்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அப்படி செய்கின்ற உதவி வந்து கடலை விட பெரியது அப்படின்னு சொல்றாங்க. பயனை எதிர்பாராமல் செய்த உதவியின் நன்மை கடலினும் பெரிதாகும். அடுத்து வந்து திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யணும், தமக்கு திணையளவிற்றாய உபகாரத்தை ஒருவன் செய்தானாயினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். அதனை அவ்வளவிற்றா கருதாது பனையளவிற்றாக கருதுவது அக்கருத்தின் பயன் தெரிவார். அப்ப அதாவது சிறிய ஒரு, அதாவது திணை அப்படின்றது வந்து சிறியது, பனை அப்படின்றது வந்து பெரிது. அப்ப ஒரு சிறிய உதவிய கூட நல்லவர்கள், அதாவது என்ன இப்ப நன்மை செய்யணும் அப்படின்னு நினைத்தவர்கள் நல்லவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திணையளவுல ஒரு சிறிய உதவி ஒருத்தவங்க நமக்கு செய்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து அவர்கள் பனை அளவு அப்படின்னா அது ஒரு பெரிய உதவி அப்படின்னு வந்து நினைப்பார்கள். யாரு? அந்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது திணையளவு உதவி செய்தாலும் அதனை பனை அளவாக கொள்வர் பெரியோர். இந்த பெரியோர் அப்படின்றதுல வந்து நல்லவர்கள் அப்படின்றதுதான் வந்து குறிக்கின்றது. அப்ப இந்த நல்லவர்கள் பயன் தெரிந்தவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, சின்ன திணை போன்ற ஒரு நன்மையையும் கூட அவர்கள் பனை போன்ற பெரிய ஒரு உதவியாக வந்து நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்து அன்று இதை வந்து பிரித்து எழுதியிருக்கிறாங்க, வரைத்து வரைத்து அன்று அப்படின்னு சொல்லி. உதவி வரைத்து அன்று கைமாறான உதவி காரணத்தாலும் பொருளானாயினும் காலத்தினாலும் ஆகிய மூவகையினாலும் முன் செய்த உதவியல் அளவில் இற்று அன்று. உதவி உதவி அப்படின்றது வந்து உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அதனை சேவித்து கொண்டவர் தம் அமைதி அளவற்று. அதாவது இப்போ உதவி அப்படின்றதுல உதவி அப்படின்றதுக்கு வந்து அளவு இல்லை, சரி? அப்போ உதவி அப்படின்றது வந்து சிறியதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்க அந்த உதவியினுடைய அளவை தெரிந்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க தானே, அவர்களுக்கு தான் வந்து அந்த உதவியினுடைய அளவை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படும். இப்போ அதாவது முதல்ல சொன்ன மாதிரி இந்த சின்ன உதவியை கூட என்ன செய்வாங்க, பெரிய ஒரு உதவியாக வந்து பெற்றுக்கொள்வாங்க. அதே நேரம் வந்து ஒரு பெரிய உதவியை கூட சில பேர் வந்து அது ஒரு சிறிய உதவி அப்படின்னு வந்து நினைத்து கொள்வாங்க. அப்போ இந்த உதவி அப்படின்றதுல வந்து அளவு இல்லை, ஆனால் அந்த உதவி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட தான் வந்து அந்த உதவியின் அளவு இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்ல வராங்க. உதவிக்கு அளவில்லை, அது பெற்றுக்கொண்டவர் தகுதியின் அளவை உடையதாகும். அப்ப அது உதவி அப்படின்றது பொதுவா வந்து அளவு இல்லை, ஆனா அந்த உதவியை வந்து எப்படி எடுத்துக்கொள்றாங்க அப்படின்றதுலதான் வந்து அந்த உதவியினுடைய அளவு வந்து தங்கி இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. துன்பத்துள் துப்பு ஆயார்
நட்பு துறவெட்க இதையும் என பிரிப்பேன். துன்ப காலத்து தனக்கு பற்றுக்கோடாயினாரது நட்பை விடாது ஒழிக. மாசற்றார் கேண்மை மறவற்க அற ஒழுக்கங்களில் குற்றமற்றாரது கேண்மையை மறவாதொழிக. மறவற்க மறக்காதீர்கள். மாசற்றார் மாசற்றார்னு சொன்னா மாசு அப்படின்றது வந்து குற்றம். அப்ப மாசற்றார் அப்படின்னா வந்து குற்றம் அற்றவர்கள். கேண்மை நட்பு அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மாசற்றார் குற்றமற்றவர்கள் செய்கின்ற அந்த அவர்களினுடைய நன்மையை வந்து மறக்க கூடாது. சரியா? அதே நேரம் துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. துன்ப காலத்தில் வந்து உதவியர்களினுடைய நட்பை வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. குற்றமற்றவர் நட்பை மறக்க கூடாது. துன்ப காலத்தில் உதவியரின் நட்பை விடக்கூடாது. சரி, அப்ப மறவற்க மாசற்றார் கேண்மை அதாவது குற்றமற்றவர்கள் நமக்கு கொடுத்த அந்த நன்மையை வந்து எப்பவும் மறக்க கூடாது. ஆனா நாம துன்பத்துல இருக்கும் போது உதவியர்களினுடைய நட்பை வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து எலுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எலுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்கண் எய்திய துன்பத்தை நீக்கினவருடைய நட்பினை. எலுமை ஏழு பிறப்பும் உள்ளுவர் எலுமை இணையுடைய தம் ஏழு பிறப்பினும் நினைப்பார் நல்லோர். அதாவது எப்பவுமே வந்து நம்ம துன்பத்துல இருக்கும் போது நமக்கு செய்த அந்த உதவி அந்த நட்பை வந்து நல்லவர்கள் என்ன செய்வாங்க, ஏழு ஜென்மங்களாக இருந்தாலும் வந்து அதை வந்து மறக்க மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எலுமை எழுப்புறப்பும் உள்ளுவர் தாம் கண் விழும துடைத்தவர் நட்பு. துன்பத்தை போக்கினவரின் நட்பை ஏழு பிறப்பிலும் நினைப்பர் பெரியோர். அதாவது நல்லவர்கள் வந்து என்ன ஒரு நமக்கு உதவி செய்தாலும் நன்மை செய்தாலும் ஏழு பிறப்புகள் ஏழு ஜென்மங்களையும் வந்து அதனை மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அநேகமா இந்த குரல் வந்து அநேகமாக வந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு குரலாக தான் வந்து காணப்படுது. நன்றி மறப்பது நன்று அன்று இந்த வந்து இங்கே பிரிச்சிருக்கிறாங்க. ஒருவரின் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவருக்கு அறன் அன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அவன் செய்த தீமையை செய்த பொழுதே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது நாம வந்து ஒருவர் செய்த நன்மையை வந்து நீண்ட நாள் நம்ம நினைத்து இருக்கிறது அப்படின்றத வந்து என்னன்னு சொல்றாங்க, அறம் இல்லை. அவர்கள் செய்த தீமையை வந்து நாம அன்றே மறக்கிறது வந்து தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒன்று தர்மம் இன்னொன்று வந்து அறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை அன்றே மறப்பதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வந்து கொன்று அண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்று அண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்று அண்ண இன்னா செய்யணும் தமக்கு முன் ஒரு நன்மை செய்தவர் பின் கொன்றால் ஒத்த இன்னாதவற்றை செய்தாராயினும் அவர் செய்த நன்று ஒன்று நன்று உள்ள கெடும். அவையெல்லாம் அவர் செய்த நன்மை ஒன்றினையும் நினைக்க இல்லையாம்.
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து முன்ன ஒருத்தவர்கள் ஒருத்தவங்க வந்து நமக்கு நன்மை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு பிறகு அவர்கள் வந்து தங்களுக்கு வந்து தீமை செய்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த ஒரு நன்மையின் ஊடாக இந்த தீமை எல்லாமே வந்து இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல ஒரு தடவை நன்மை செய்துட்டு பிறகு வந்து தங்களுக்கு தீமை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தீமையெல்லாம் வந்து அவர்கள் செய்த அந்த ஒரு நன்மையின் ஊடாக வந்து இல்லாம போகும் அப்படின்ற கருத்து தான் வந்து இங்க சொல்றாங்க. நன்மை செய்தவர் கொன்றாற்போலும், தீமை செய்தாலும் முன் செய்த நன்மையை நினைத்தால் தீமையெல்லாம் கெடும். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. தான் வந்து 10வது குறள். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டாம், பெரிய அறங்களை சிதைத்தாருக்கும் பாவத்தின் நீங்கும் வாயில் உண்டாம். உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு, ஒருவன் செய்த நன்றியை சிதைத்த மகனுக்கு அஃது இல்லை. எவ்வகையான தர்மங்களை அளித்தவர்களுக்கும் தப்ப வழியுண்டாம், செய்நன்றி மறப்பவருக்கு கடைத்தேற வழியே இல்லையாம். அதாவது எந்த ஒரு தீங்கு இல்லைன்னு சொன்னா, எந்த ஒரு தர்மங்களை வந்து அளித்தவர்களுக்கும் அவர்கள் வந்து தப்பிக்க வழி இருக்குது. ஆனா இந்த செய்நன்றி, அதாவது செய்த நன்றியை மறந்து செய்பவர்களுக்கு வந்து எங்க போனாலும் வந்து அவர்கள் மீண்டு வர வழி இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து அரும்பதங்கள். பையகம் உலகம், திணை சிறிய தானிய வகை, கேண்மை நட்பு, இன்னா தீமை, ஞாலம் உலகம், மாசற்றார் குற்றமற்றவர், விழும துன்பம். இப்ப இந்த நான் வந்து செய்நன்றி அறிதல்ல வந்து 10 குறள்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்ப திருக்குறள் அப்படின்றது வந்து கட்டாயம் மனனம் செய்ய வேண்டும். அப்ப இந்த 10 குறளையும் வந்து மனனம் செய்யாதவர்கள் வந்து இதை திரும்ப திரும்ப இந்த குறளை வந்து வாசிக்கும் போது வந்து மனனம் செய்யப்படும். அப்ப இவ்வாறு அந்த குறளை வந்து நாம மனனம் பண்ணிட்டு அதுல வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நமக்கு முக்கியம். அப்ப அதையும் வந்து மனனம் செய்யணும். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கேள்விகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த கேள்விகளுக்கு வந்து நீங்க இந்த செய்நன்றி அறிதல் அப்படின்ற இந்த திருக்குறளை வந்து வாசிச்சுட்டு அதை மனனம் செய்துட்டு அதுல என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நீங்க எல்லாம் தெளிவாக வாசிச்சு உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வினாக்களுக்கு ஒருக்கா வந்து விடைகளை வந்து எழுதி பாருங்க. இப்போ இந்த குறள்களை வந்து நீங்கள் பாடமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மனனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பயிற்சிகளுக்கும் வந்து இலகுவாக இருக்கும். சரி, அப்போ இன்றைக்கு வந்து இந்த திருக்குறளை வந்து ஒரு அதிகாரமான செய்நன்றி அறிதல் அப்படின்ற பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பிறகு வர்ற அடுத்த அலகை வந்து நாம் அடுத்த வகுப்பில் வந்து படிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.